ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ பார்க்க போகிறது எம்என் ஒய் தமிழ் கேமிங் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற கேமிங் வீடியோ டெட்ராய்ட் பிகம்ஸ் ஹியூமன். ஒரே மையான அமைதியாக இருக்கல. அதாவது ஆடியோ ரெக்கார்டு ஓடுதான்னு பாருங்க. அது சரி, ஏதோ நியூஸோடு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எப்படி விட்டோமோ அதே இடத்துல தான் திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஓ மார்க்கஸ் போனட்டும் காராளை நிப்பாட்டியிருப்போம் ட்ரெயினில் ஏறினதை பார்த்துக்க. இப்போ வந்து யார் கூட நிற்கிறோம்னா மார்க்கஸோடு நிற்கிறோம் ட்ரெயினில். சரி, அந்த ரோபோவை பார்த்தா சைபர் லைஃப்பில் சொல்லுங்கள். சைபர் லைஃப் போலீஸ்லாம் இடம் சொல்லுவோம், இல்லை சைபர் லைஃப்பில் சொல்லுங்க. ட்ரெயின் போகுது இல்லை வருது, ஸ்டேஷன் நிற்க வருது. இப்போ வந்து நம்ம ஒருதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். ஏன்னா போனட்டும் ஒரு ரோபோ நம்மகிட்ட சொல்லிச்சில ஃபைன் ஜெரிக்கோ அப்படின்னு. ஜெரிக்கோன்றது யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜெரிக்கோவை கண்டுபிடிக்க நம்மகிட்ட ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதான் அந்த சீன், ஜெரிக்கோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன சீனு. ஸோ அங்கே ஒரு இடம் இருக்குது, இடம் அதாவது ஜெரிக்கோ வந்து ஒரு இடம்ன்றது இடம். சரி ஓகே, அடுத்து எப்படிங்க சிம்பிள் பார்க்கணுமா? ரைட்டு, இந்த சிம்பிள் எங்கேருன்னு பார்ப்போம். முதல் அதான் ஜெரிக்கோவா? அதாவது இந்த இதை நீங்கள் பாதையை கண்டுபிடிக்கணும்னா அந்த க்ளூவை கண்டுபிடிச்சாலும். ஸோ அந்த க்ளூ சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கேம் பிளே தெளிவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். முதல் இது வந்து இங்கேயே இருக்குது லெஃப்டில். ஸோ ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே லெஃப்டை பார்க்குறங்க, லெஃப்டில் மொதல் இது இருக்குது. ஸோ அடுத்து வந்து கிரிஃபன், அதை பார்க்கணும். ஸோ அங்கே போய்ட்டுருங்க அடுத்து நான். ஸோ இங்கெல்லாம் பார்க்க தேவையில்ல, இங்கெல்லாம் என்னத்தை தான் பார்த்தாலும் இது இருக்காது. நல்லா பார்த்துங்க, இந்த இது எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும். அதான் அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க, சோறு சித்திரம் வந்து வச்சுருப்பாங்க, அந்த சித்திரத்தை பார்த்து போகணும். சித்திரத்தை பார்த்து போகணுமா? ஆ, இந்த நாய் கரண்ட் கம்பி காலத்துக்குறோமே, நம்மளும் போய் பார்க்கணும் அப்பப்போ. இங்கே போகிறேன், ரோபோ வந்து சேல்ஸ்னு போட்டதை பார்த்து அது மனம் உடஞ்சி போச்சு. என்ன ஆரம்பத்தில் தூக்குவதற்கு ஆக பார்க்குறவங்களுக்கு இது தூக்குறோம், உனக்கு தூக்கு வந்துருச்சா? ரைட், இது எப்படி பேசாது தெரிஞ்சு போச்சு. போ இல்லையா யாரா இருந்தாருல, இதை எக்ஸாமின் பண்ணணும். இதில் வந்து லெஃப்டில் ஒன்று இருக்குது, அடுத்து எங்கே இருக்கும்? இந்த பக்கம் இருக்கா? ரெண்டு சிம்பிளா? இங்கே தான் எங்கே பக்கத்தில் இருக்கா தெரியும். எழுதிப்போம், மேலே இருக்குமோ? இதாக இருக்கு, இந்த இருக்கு. ஓகே, ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு, இப்போ மூணாவது குழு கண்டுபிடிப்போம். அடுத்து ஏதாவது வீட்டில் நட்சத்திரம் போட்டிருக்காங்க ஸ்டார். ஏ, இதுக்கு பேர் தான் நட்சத்திர சென்னலில் வானமிட்டி பார்க்குது பாட்டு பண்ணாங்க, அந்த இதை பார்த்து தான் நினைக்கிறேன். ஏய் காரக்கார தள்ளுறான்ட்டு. ஏ, நட்சத்திரம் தான் பார்க்க சொன்னாங்க, பாட்டெல்லாம் பாட சொல்லு. காரக்காரன் கட்டன் படிக்க வண்டி கொண்டு வந்து இதெல்லாம் அப்பே கிராஸ் இருக்கலாம். ஐயா, இந்த இங்கே இருக்கிறா சார் நம்ம சீக்கிரமா. இது பாரு, ஆம்னி வேன் மாதிரி இருக்குது, இந்த கடத்தலக்காரன் யூஸ் பண்ணாயில வண்டியில் கடத்திட்டு போகிறதுக்கு, அது மாதிரியே இருக்குது வண்டி. இங்கே எதாவது பண்ண சொல்கிறாங்க. அந்த மேலே ஒரு 10 ரூபா கிடைக்க முடியுது ஒரு கேமுக்கு. நான் புதுசாக ஒரு கேம் ஸ்டீம்லேருந்து ஏற்றது 10 ரூபா இல்லை கூட இல்லை நம்மகிட்ட. ஒருத்தர் என்னென்னா 1500 கோடி எங்களால் 5 வருஷம் சம்பாதிக்க முடியாது. அங்கே ஒன்று இருக்கு, தாயா சொல்கிறேன், இப்படி தான் கிளம்புறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பக்கமே போகாம இருந்திருக்கலாம் முதலே, தேவலாம இதில் இருக்க கூடாது. ரைட்டு, நம்ம நம்மளே போல போக பார்ப்போம், நம்ம வயிற்று போல போனோமா பார்ப்போம். அந்த மாதிரி பூச்சி நம்மளாலும் இப்போ இப்படி போனா இது கேமரா திருப்பி விட்றாங்க, அப்போ இப்படி திருப்பி பார்த்தோம். இந்தா போட்டு வச்சிருக்காங்கல்ல ரோபோ தலைமலை. ரோபோ தலைமலை தான் எனக்கு தெரியுது. எத்தனை ரோபோ இருக்கு பார்த்தியா? சிம்பால் அந்த ரோபோட்டுக்குள்ள ஒன்று இருக்கு. அதான் இன்னும் ஒரு சிம்பிள் இருந்தா அங்கே மறைச்சிக்கிட்டு இருக்கு பாரு, அப்ஸ்ட்ரக்ட் சிம்பிள். அதாவது அங்கே வந்து நமக்கு தெரியல. ஓகே ரைட்டு, கீழே பெருமா போக குனிஞ்சு இல்லை சுற்றி முற்றி பார்க்குறேன். ஒரு இடம் பிச்சுக்கிட்ட போக போகிறானோ? ஓ, பிச்சுக்கிட்டு தான் போகணும். யார் நம்மளை கலானி போய் நினச்சக்கூடாதுல, டப்பு டுப்புன்னு போயிடுவோம் அவன்ல. ரைட்டு, இந்த சிம்பிளை ஸ்கேன் பண்ணி பண்ணி போகணும் போல. யாரா கட்டை கொண்டு இங்கே வச்சது? இதுக்கு பேர் தான் கட்டையை கொடுக்குறது போல. நம்ம ஒரு வேலை பண்ணுறப்ப கட்டையை கொடுக்குறதுனா அது இதான் போல. அது சரி, கட்டை பெரிய கண்ணி. எந்த கட்டை மீன் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு, அந்த கட்டை வரல. இங்கே வரேன், மூஞ்சி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் எட்டி பார்க்குறது. எத்தனை சிம்பிள்! அது சரி, வந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே இருக்குது. அது ரொம்ப உயரமாக இருக்குது, எப்படி ஏறுறது?
கீழே இருந்தால் வேலை பார்க்க இது ஏதோ வேலை நடக்கும் இங்கே பாரு. ஸோ ஒன்று இன்னும் எத்தனை நான் ரெண்டு எடுக்கணும். அதை எடுக்கணும்ல ரூஃபுக்கு போகிறதுக்கு வழி ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். முப்பத்தொட்டி மேலே யார் நம்ம முப்பத்தெட்டி காட்டு பாரு நம்மனு அதான் இதாக இருக்குது. இது அமைக்கிற வண்டி தான் ஆ இழுத்து டிசிசி பெரிய ஆளாக இருக்கானுங்க. எது குப்பத்தட்டி இழுக்கிறது பெரிய ஆளாக வேணுமா கேள்வி யோசிச்சு ஏறுறது ஒரு ஆண்ட்ராய்டு அதுதான் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு யோசிச்சு ஏறுறது புரிசு இல்லையா மனுஷன் யோசிச்சு ஏறணும். அது பாரு என்ன ஸ்பைடர் மேன் மாதிரி சித்திரின்னு கேள்வி ஸ்பைடர் மேன் ஆகிட்டியாலே. ஓகே நமக்கு இது கிடைக்க வேண்டியது இன்னொன்று கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று எங்கே இருக்கு போகணும் நம்ம ஒன்றே எங்கே வச்சுருப்பாங்க அந்த சைடு இருக்கும். இல்லை இல்லை இந்த மூளைகள் இருக்குல்ல மனுஷன் மூலையா ஆண்ட்ராய்டு மூலையா தெரியல. சரி ஓகே மூணாவது இன்னொரு இடம் காமிக்கிறாங்க. இது எத்தனை இடம் நாலா இடம்னு நினைக்கிறேன். ஸோ நாலா இடத்த போகணும். என்னடா பள்ளத்தை தூண்டி வச்சிருக்கீங்க இங்கே வேண்டாம் வந்து பள்ளம் தோணுது ஓட அங்கே தாண்டாமா கண்டிப்பாக தாவணும் போது ஏன் ஓடி இந்த போகணும் இரு வேலை விடந்தா அவ்வளோதான் எப் டு ப்ரீகன்ஸ்ட்ரக்ட் ப்ரீகன்ஸ்ட்ரக்ட் அது எப்படி அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதாங்க. ஓகே மவுஸ் எப்படி இருப்போம் அட பாபி வேணா பேட்மேன் மாதிரி போய் இது உடஞ்சி விழுந்துடாது கொத்துன்னு இதில் குதிச்சா இல்லை அதுதான் என்னமோ பண்ணுறேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இல்லை அது உடஞ்சி விழுந்துடும் நினைக்கிறேன் இப்படி போயிடும் அதுக்கு ஐயோ பயங்கரமான கரெக்டாக இருக்குது இப்படி போயிடுவோம் அது சாம அது சரி கம்ப்ளீட் பண்ணிடுவோமா எக்ஸிக்யூட் வேமா போடா. ஏய் இதானே அது ஸ்பைடர்மேனு கூட மோசமாக இருக்கேன் பேட்மேன் ஃபேன் போட பேட்மேனா பேட்மேன் எப்படி இப்படியா போனேன் இல்லை அளந்துறதுக்கு ஒரு அளவு வேணாமா பேட்மேன் எவ்வளோ பெரிய ஆள் எவனா தான் நினைக்கணும்ப்போ பேட்மேன் யாருன்னு அர்க்கம் நைட்டில் இருப்போம் பார்ப்போம் அர்க்கம் நைட்டு ஆமாம் யாருக்கும் அசைலம் நன்றியா அதில் ஆடுறது சும்மாவே இருக்கலாமே சும்மாவே இருக்கலாமே அதில் ஆடுறது சும்மா இருக்கு இல்லையா அர்க்கம் நைட்டே விளாண்டுலாமே நீ பேட்மேன் எதுக்கு நான் சொல்லலை ஆகா இப்போ அந்த இடத்துக்குள்ளே போகணுமா சந்தோஷம். இப்போ எங்கே போகிறது ஏன்னா அதான் பார்க்குறேன் ஆகா இங்கே பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன் போலயே இங்கே பாரு இங்கேருந்து எப்படி ஆயிடுவேன் மனசாட்சியில் ஆனால் இருக்கேன் அப்புறம் இதுலேருந்து எப்படி ஆயிடுவீங்க இன்னும் இங்கேயும் போகிறேன் ஆகா சரி நான் இந்த பக்கத்தை சேஃப்டியில் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா இது ரோட்டை போகுது ஏறிட்டேன் அது சரி ஆகா இப்போ எப்படி ஓகே இது சீட்டு உடஞ்சிருக்கும் இப்படி குத்துச்சானே வீட்டுக்கு நீ ஏ டி கேட்குறாங்க அதுவும் இல்லை ஏன்னா பின்னாடி டீனா முன்னாடி வேறு லெவல் பண்ணுறானே இது கொஞ்சம் உயரமாக இருக்கும் மாரி இங்கே பாரு என் தவிரதே திருசாக இருக்குது வேணாம் இப்படி போயிடும் ரைட்டு சிங்கிள் தான் முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியாக போவான் போல சிங்கிள் தான் முடிஞ்சு பாரு முடிஞ்சே போச்சு பார்த்தியா சிங்கிள் டேக் முடிச்சாச்சு பையன் பயங்கரமாக பண்ணுறானியா எப்படி ஏறினா பார்த்தியா சார் இதை பார்த்தா குரங்கு சூசைட் பண்ணுவோம் சார் இன்னும் பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது திரும்ப வச்ச பிரைட்னஸே விட ரொம்ப கம்மியாக இருக்குது பிரைட் இந்த வால் பார்த்தது நான் இருக்கணும் இந்த இருக்கல வால் வால் ஆ இங்கே பாரு இங்கே ரொம்ப கிடக்கு ஆக்கா சூப்பர் இங்கே நம்ம கிடைக்க பாரு பழைய ஆண்ட்ராய்டு இருக்குது பரவாயில்ல அது கேவலமாக நான் இருக்குது ஆண்ட்ராய்டு சாப்பிட் ஸ்டாக் கூட ஒரு நிமிஷம் அங்கே பாரு பாத்ரூம்ல அந்த ரோபோட் எப்படி சொல்லணும் இங்கே ஏதோ ஒரு காய தாண்டி போக சொல்கிறாங்க நன்றியெல்லாம் இதாக இருக்கு பாரு அவங்க நிப்பாட்டணுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஈஸியாக போயிட்டோம் பார்த்தியா யாரு வெறும் ஒம்பது நிமிஷத்தில் சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டு சீக்கிரட்டை ஒம்பது நிமிஷம் கண்டுபிடிச்சோன்னா ஜெரிகோ கண்டுபிடிச்சிட்டேலே நான் சொன்ன மாதிரியே அப்படியே போயிட்டா ஜெரிகோக்கு ஆஹா பார்ப்போம் ஜெரிகோ வந்தாச்சு ஜெரிகோ 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 யாராடி ஜெரிகோ யாருன்னு பார்ப்போம் யாருடா ஜெரிகோ ஜெரிகோ ஏன் அது கண்டெய்னர் மாதிரி இருக்கு ஜெரிகோனா கண்டெய்னரா ஜெரிகோனா ஏதோ குப்பை தொட்டி போல குப்பை தொட்டியா ஏன் கப்பல் யா ஜெரிகோ ஜெரிகோனா ஒரு கப்பல்
அது சரி, பாலம் வச்சிருக்காங்க கப்பலுக்கு போகிறது. ரீச் த போட், அதாவது கப்பலுக்குள்ளே போங்கன்றாங்க. ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாங்க போட்டு தள்ளியிருப்பாங்க, கொஞ்சம் முன்னாடி போய் தான் செத்து போயிருப்பேன். அப்போ எங்கிட்டு போகிறது, வந்தடியே போயிருவோம் பிக்கில. இங்கிட்டு தான் திரும்ப முடியுது, அங்கிட்டு திரும்ப முடியல லெஃப்டில். சரி இப்படி போவோம், முதல்ல இங்கிட்டு போவோம் அப்புறம் அங்கிட்டு வருவோம். இங்கே காட்டுது வழி இருக்க கூட. பெரிய என்ன வேகம் ஓடி தான் நல்லா இருக்கும், மெதுவா நடந்து போறதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். ஒரு பெரிய என்ன போகுது போல ஒண்ணும் இல்ல. சரி அவ நம்ம அதுக்குள்ளே போகணும், அவ்வளோதான். அவங்க காட்டுற வழியில் நம்ம மாட்டில் போயிட்டே இருக்கணும். ரைட்டு, ஜெரிக்கோ கண்டுபிடிக்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு. சரி ரைட்டு பார்ப்போம், வேகமாக போயிடலாம். ஜெரிக்கோக்குள்ளே என்னென்னலாம் பண்ண போகிறாயோ, ஜெரிக்கோக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க? விடுதலை விடுதலை விடுதலைன்னு பாட்டு பாட வேண்டியதான். மார்க்கஸ் வச்சினி, மார்க்கஸ் தான் தனி ஒருவன். இங்கே வரேன், இதில் எது சூரியன் எது மண்டனே தெரிய மாட்டேங்குது. ரிஃப்ளெக்ட் பயங்கரமாக அது. நான் குதிக்க போகிறானா? கண்டிப்பாக குதிரா. இல்லை குதிக்க சொன்னால் அயவாள் அப்படியே கலக்கிறான். மறக்கிற கண்டுச்சோ, ஏ ஆண்ட்ராய்டு அது ரோபோ, அதுக்கு தெரியாது. எப்படி தெரியும் அதுக்கு? நான் எப்படி குத்து சமையாட்டை பிடிக்கிறது? செத்துட்டானா? சாக தண்ணிக்குள்ளே இருந்தா சாகுது, துருப்பிடிச்சிடாது. ரோபோ தானே, எது கீழே விழுந்த உள்ள கப்பலுக்கு வர நல்லவேளை தண்ணி இருந்துச்சு, கீழே ஏதாவது தகர இருந்துச்சு பேர்ந்துருப்பேன், ரெண்டும் பிளந்துருக்கும். அப்போ மிஷின் தானே பிழைச்சி, அதை எக்ஸாமின் பண்ணாமல் விட்டேன் பாரு. இவ்வளோத்தையும் பண்ணிய செவ்வாழை அதை பண்ண மறண்டியே. இங்கே என்னது, யாரா லைட்டு போடுங்கடா. ஆ லைட்டு, டார்ச் லைட்டு, விளக்கு பிடிக்க போகிறோம். நீங்கள் போடு விளக்க. அது சரி, என்னடா இது சும்மா இருக்கலாம் போல, ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது, அவ்வளோ பெரிய வெளிச்ச வித்தியாசம்னு தெரில. ஓ வந்துட்டேன், என்ன பார்த்தது? ரைட்டு இங்கிட்டு போவோம், இங்கிட்டு போயிடுவோம். இது என்ன பாதை? கதவுலாம் இருக்குது. ஆ கதவு, கதவாக இருக்குது, எல்லாம் கதவாக தான் இருக்குது. இரு கதவுலாம் வந்து பார்ப்போம். என்னது இருட்டில் அந்த சார்பு ஒரு கட் பண்ணியம்மா, செம்மையா பண்ண. ஏதோ பேய் ஓடுது போல. பேயா? சார்பு ஒரு கட்டு பண்ணியம்மா, செம்மையா பண்ண. இந்த அவளை பார்த்துட்டு போவோம், இவளை பார்த்து திரும்ப வர முடியுமா தெரியலையா? அந்த கதவுலாம் பார்த்து வந்துருமா? அதான் போயே போச்சு. போச்சா? எப்படி நீ கதவு பக்கம் போவ? இதைத்தானே முதல்ல சொன்னேன் உன்ட்ட. ஐயோ பின்னாடி போக முடியாதா? கதவு பார்க்கலையா நான்? ஐயோ போச்சு, மாட்டிக்கிட்டோம். நல்லா வந்துருவோடா. இந்த கதவுலையே போய் வைப்போம். லாக்கு, இப்போ கதை ஃபுல்லாக லாக்கில் தான் இருந்தோம். பின்னாடி ஒரு இடம் இருக்குது, எல்லா கதவும் லாக்கில் தான் இருக்கும். திருப்பிட திருப்புன்னு ஓடிடுறேன். இந்த ரிது திறக்குது. ஸோ அப்போ இதே மாதிரி எல்லா கதவும் லாக்கில் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். விட்டுரு போயிடும். லாக்காமே லாக்கில் போடுறியா? இது என்னடா இன்ஜின் ரூமா? இங்கே வேறு எவ்வளோ பெரிய இன்ஜின் இருக்குன்னு எவனோ திருப்பிடும்னு ஓடினேன். நிறைய சொன்னது தான் தெரியும் இவ்வளோ பெரிய இன்ஜின் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு. எவனோ ஓடினேன் எவன் தெரியல, தெரியல எவனா எவ்வளோனே தெரியல. சத்தம் கேட்டு ஏ இடிஞ்சுது. பழைய பில்டிங் மேலே இவ்வளோ பெரிய வீட்டு எடுத்துச்சா? இதை சொல்ல எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. லேக் ஆயிடுச்சு, அதுதான் இடிச்சு விழுது. இன்னும் இந்த அடி விழுது, இடிச்சு விழுந்தது கூட லேக் ஆகலை, சிஸ்டம் லேக் ஆயிடுச்சு. சரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், கொல்ல விடாங்க. ஆ எந்திரிலே ரைட்டு, எந்திரி 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 எந்திரி. ரெண்டா கூற சும்மா குவி பார்த்தேன், நல்லா இருக்கு. யார்ரா இவங்க? ஆண்ட்ராய்டு படையே இருப்பாய் போல. படலை, ஒரு 4-5 பேர் இத்து போன எல்லாமே இருக்காங்க பார்க்க. ஆனால் அதில் நல்லா இருக்கு. வெல்கம் டு ஜெரிக்கோ. வந்துட்டு ஜெரிக்கோ நல்லா இருக்கு பார்க்க. ஜெரிக்கோ கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் கூட கண்டுபிடிச்சிட்டேன். என்னால கண்டுபிடிச்சேன் ஜெரிக்கோ, நானும் கண்டுபிடிச்சேன். அப்படியே கண்டுபிடிச்சிட்டு என் தயவில் கண்டுபிடிச்சிட்டேன். யார் இது? கானர். கானர், யுவர் ஹேங்க்.
குடியார போய் எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கேன். குடியாரே ஆகுனா எங்கேயா திங்கிறியா, எங்கேயா பேட்டு சொல்லுந்துடுறேன் என்கிட்ட போய் விடு பார்த்த போய்த்துறேன் வயசான காலத்தில். ரொம்ப பேசாரா அவரண்டா அரை அடி அங்கே இருக்கிறான் அவரண்டா சந்தேகம் இருக்கு. லெப்டினன் ஆண்டர்சன் இவன் என்ன பண்ணுறேன் தம்பி யாருப்பா நீ? அப்பா யாரி பிஸ்னஸ் ஓனர், கிரிமினல் ரெக்கார்டு, ரெசிஸ்டிங் அரெஸ்ட். அரெஸ்ட்லேருந்து தப்பிச்சிருக்கேன். இன்னொன்று பார்த்தியா, ரெகுலேஷன். ஆமாம், ஹைஜீனிக்காக ஃபுட்டை கொடுக்குன்னா சுத்தமான ஃபுட்டு தரலையா, அதுதான் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட். ரெண்டு பேரும் ப்ராடுவேன், ரெண்டு பேருக்கிட்டே இவனுக்கு என்ன வேலை? இவனும் ஒரு ப்ராடாக இருப்பணும். ஹேங்க் எதனால் பண்ணுறேன் அதில் கேட்டுருவோம் அப்படி கேள்வி. உனது பிரச்சனை என்ன? உனக்கு மண்டையில் பிரச்சனையா? எனக்கே தேவைப்படும் நம்ம ஹெல்ப் உனக்கு அப்போ தெரியும். ஓ என்ன பண்ணுறது, சரி இதை கொடுத்து பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததுக்கு மன்னிப்பு. இது நடந்தது நல்லதுக்கு இல்லை. ஓ உனக்கு மன்னிப்பு சொல்கிறதுலாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் இல்ல மூக்கோடு நீ அப்படின்றியா? இவன்ட்டவே மனைவி கேட்ட போட்டு அடம் மூதேவி. இதே ஸ்கேன் பண்ணிடுவோம், சாப்பிட்றதே ஸ்கேன் பண்ணி வைப்போம். நல்லா தான் கொடுக்குறேன் நான். இல்லை இல்லை பார்ப்போம். ஏதாவது ஈ செத்து போனது பள்ளி விழுந்தது எடுத்து கொடுத்துட்டானா ஹேங் செத்து போயிடுவான்ல, ஹேங் செத்தா நம்ம மிஷின் செத்து போயிடும். இன்னும் அது ஸ்கேன் பண்ணல, இப்போ தட்டி விட்டுருவானோ மேலே கேட்குது பாரு. என்னால் ஸ்கேன் பண்ண முடியலை, முடியலை ஸ்கேன் பண்ண முடியலை, முடியலையா? ஆமாம், என்ன செஞ்சு கொஞ்சம் விட்டு விடுமா? ஓ தெளிவா கண்ணுக்கு தெரில போல. அப்போ ஏ இவ்வளோ பக்கத்தில் இருக்கியா, இதுமா தெரில உங்களுக்கு? போயிட்டேன் போ, ஸ்கேன் பண்ண முடியாம. ஒன்றும் இல்லை, ஸ்கேன் பண்ணால் உங்களால் அதுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ போய் அவன்ட்டு நம்ம பேசி ஆகணும். என்னன்னு தெரில, நீங்கள் பார்த்து ரொம்ப கடுப்பாக வரும். ஒரு விரலில் அடிபட்டுருக்கு, அதான் அந்த கடுப்பு காரணம். சரி உங்களுக்கு கேம்லிங் பற்றி கேட்டுருவோம். அந்த பக்கி பைப்பில் வந்து உங்களுக்கு கேம்லிங் கட்டி தானே கூப்பிட்டேன். ஆ ஆமாம், நீ ஒரு பெட்டு கட்டியிருக்க அதுக்கும். ஆமாவா? அடா காலி எல்லாமே பண்ணிட்டு போலீஸாக பொறிக்க, நான் போலீஸில் பொறுக்கி பண்ணுவேன் போல. கம்பெனியை பற்றி கேட்போம். இல்லீகல் ஆக்டிவிட்டில இருக்கே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்க. நான் எல்லாரும் இவனே அப்படி தான் இருப்பா. சத்தியம் யாரே வந்து இது பண்ணல அப்படின்றாரு. ஓகே ரைட். ஓ டிவின்ஸ் பத்தி நம்ம சொல்லுவோம். ஓகே, இது மூளைய நீ வாசிட்ட அப்படின்ற. அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள மியூட்டேஷன் நடக்குது, அந்த மியூட்டேஷன் வந்து ஆண்ட்ராய்டு நடக்குது. இங்கிலீஷில் பேசுகிறா, அவங்களால எமோஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியல, அதனால் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குற ஒரு கேவலமான அதை என்ன சொல்லுவாங்க கமாண்டால் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்களாம். ஒருத்தனும் அடியடினு அடிக்கிறான் போட்டு. உணர்ச்சின்னு இருந்தாலே ஆபத்து தானே பண்ணுறாங்க. சரி ஓகே, காணரை பற்றி சொல்லுவோம். ஒரு விஷயம் இருக்குது, ஏதாவது விஷயம் இருக்குன்னு கேட்டால் ஆமாம் ஒரு விஷயம் இருக்குது. உனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்தையும் உனக்கு இந்த வாய்ஸையும் கொடுக்குறாங்க? அது என்ன காரணம்னா ஹார்மோனியாக வேலை செய்யலாமா, ஹார்மோனியத்தோடு வேலை செய்யலாம்.
பார்க்க ஆறு மணி தாட்டை விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆறு மணி அவ்வளோ பார்க்குறியா இவ்வளோ கேட்குறாங்க? ஹேங்குக்கும் ஆண்ட்ராய்டுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பர்சனல் கொஸ்டின் ஏன் ஆண்ட்ராய்டு நீ வெறுக்கிறேன்? காரணம் இருக்கா? ஓ ரீசன்ஸ் இருக்கான், அது உனக்கு தெரியாது. டீவியன்ஸ்னால என்ன ஆச்சுன்றது அப்படின்னு இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம்னா டிவியன்ட் வந்து ஒரு குதிச்சுன்னு மிரட்டுச்சு, அது கையில் ஒரு குழந்தை வரந்துச்சு. அப்படியே அந்த குழந்தைய காப்பாத்தியாச்சு. நீ கூட சத்திய போய் அதால் உன் ஹோம்ஒர்க் நீ கரெக்டாக பண்ணுறேன் நினைக்கிறேன். ஆனால் வெளியே போ, என் பதில் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாக சொல்லுவோம், நீங்கள் ஃபஸ்ட்டாக கிளாஸ் ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கேஸ்ல நல்லா வேலை பார்த்தா அப்படி குடியாரன் டிரைவர். அது சரி, நல்லா வேலை பார்த்தா தான் கடைசியில் குடியாரனா இருக்கான். இதுக்கு தான் ஒழுங்கு வேலை பார்க்கறான். ரெகுலா பத்தியா பார்ல தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும். அதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. சைக்காலஜிக்கலாம் பேசுவோம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆஃபீஸர், உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கணும் நம்பிக்கை. இந்த கேஸை நீங்கள் வந்து எப்படினாலும் முடிச்சிருவீங்க, நம்ம ரொம்ப சேர்ந்தோம்னா அப்படின்ற ஒரு கேஸு கேஸை பற்றி பேசுவார் பாரு. இதில் ஃபுல்லாமே நம்ம மேலே தான் போயிருக்கு நம்ம ரிப்போர்ட். அவனுக்கு எதுவுமே கீழே இறங்கலை. ம், கொஞ்சம் தள்ளி ஒரு கேஸ் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்க்கணும். என்ன கேஸாக இருக்கும்? சரி இருக்கு, சரி அது சரி. சின்ன சின்ன பெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சின்ன சுட் கேஸாக எடுத்துகிட்டு சரி. இப்போ நீ சாப்பிடு, நான் காரில் வெயிட் பண்ணிருக்கிறேன். ஆ புரிஞ்சுக்கோணும். அவன் எதை புரிஞ்சு எனக்கு நான் போ. ஏய் கார்னர், உன் பேட்டரிஸ் போயிருச்சா? உன் பேட்டரியில் பிரச்சனையா? இங்கேயே இருக்க புரியா? வாய்ப்பு இல்லடா, என்னை விட்டு போயிடாத. ஏய் என்னமோ விட்டுட்டு போகிறேன். நம்மளை சஸ்பெக்டுக்கான கேள்வி கேட்கணும். ரைட்டு போய் போகும். ஏதோ நாய்ஸ் வந்திருக்க போல. ஏதோ சத்தம் வந்துருக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கூட்டி இந்த இடத்துல சத்தம் வந்துருக்கு என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இதுதோ புறாவின் ரெக்கை ரெக்கையில் இறகு சிறகடிக்கு நிலவும் தட்டி பார்த்த புரோஜனம் இல்லை. அப்போ புரோஜனம் இல்லை, அடுத்து அடுத்து தட்ட வெட்டிக்கிட்டேன். யாரா இருக்கீங்களாடா? யாரா இருக்கீங்களா? இருட்டா இருக்கு அங்கதான். டெட்ராய்டு போலீஸ் ரொம்ப பயமா இருக்கு. கதவை திறந்துடுங்க. கண்ணு எடுத்துக்கலாம் பொசுக்குன்னு. ஏ சின்ன இடத்துக்குலாம் கண்ணு எடுக்கிறேன். அப்புறம் சொட்டு விட்டு விட்டானா? ஏ சத்தம் கேக்குது பாரு, யாரோ ஒருத்தர் ஓடுற மாதிரி. என்னை இங்கே பாரு, வஃபால் பறக்கமே புறா பறந்து போகுது. இங்கே ஒரு புறா வீடு இது. என்ன கருமண்டாது? எனக்கு சந்தேகம், ஒருவேளை கிளாரிட்டி கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியலையே. இல்லையா அது? இது ஒரு மிலிட்ரி ஜாக்கெட், என்ன இருட்டில் இருக்கு. ப்ராபப்ளி அது ஒரு இனிஷியலாக இருக்கணும். இனிஷியல் கொடுப்பா? குழந்தையாடா, ஸ்கூல் குழந்தையாடா அது. இங்கே பாரு, அர்பல் ஃபார்மா இதில் என்ன இருக்குது? ஏதோ ஒட்டுக்கா விட்டு விட்டுருக்காங்க, இப்போ தான் விட்டு விடமாதிரி இருக்குது. இங்கே பாரு, விரிசல் தெரியுது இல்ல. ஸோ சரியாக வேறு ஒட்டலை, அதை நாங்கள் பார்த்து புட்டோம். அதனால் நாங்கள் அதை கிழிச்சு புட்டோம். கிழிச்சிட வேண்டியதான். எந்த இருக்கு பாரு, எப்படி விட்டு கொடுத்துருக்கேன் பாரு. அங்கே நம்ம கோடு இருக்குது, புக் புக்குள்ளே ஏதோ எழுதி வச்சுருக்கேன். டைரி நினைக்கிறேன், டைரி என்ன இருக்குது? ஏதோ மர்மமான லாங்குவேஜ் எழுதி வச்சுருக்கேன். ஏலியன் பாசையாக இருக்கும் போல. ஏலியன் இருக்கா இல்லையான்னு போட்டிருப்பேன் போல. ஆண்ட்ராய்டு பாசு எந்த பாசையாக எனக்கு என்ன? இதை பார்ப்போம். ஒய் வெறும் புறாவாக தெரியுது எல்லா இடத்துலையும். இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் யாருமே இல்லை. சைடு வேறு ஏதாவது தடையும் கிடைக்கும் பார்ப்போம். இது என்ன ஃப்ரிட்ஜு தண்ணி இருக்கான்னு பார்ப்போமா? ஏ இங்கே ஒரு ஃப்ரிட்ஜுக்கு தண்ணி இருக்கான்னு பார்ப்போமா? அது இருக்கு. வாங்கி இங்கே பாரு,
சஸ்பெக்ட் சாப்பிட்டது கிடையாது. ஸோ ஒருவேளை அது ரோபோவாக இருக்க வாய்ப்பு அதிகம். ரோபோனா தின்றதுக்கு எதுவுமே தேவையில்ல. இங்கே தான் அதுக்கு எல்லாத்தையும் புறாவாக இருக்கு. இது புறா சாப்பாடு நினைக்கிறேன். ஆமாம், பறவை உணவு, வைல்ட் அனிமல்ஸ். ஸோ அதுக்கு வந்து பறவை மேலேயோ இந்த மிருகத்து மேலேயோ ஏதோ இதுவும் வந்திருக்கு, அக்கறை வந்துருக்கு, தனி அக்கறை. ஸோ ஆர் ஐ நைன் இங்கேயும் பார்க்க முடியுது. மண்டான லெஃப்டினன்ட் ஹேங் எதுவும் ஐடியா இருக்கா உனக்கு? ஆர் ஐ நைன் இங்கே போறியா? 2471 தடவை. அது சார், அது என்ன கக்கூசில் தான் எழுதிக்கிறாங்க. பூரா பேரும் கக்கூசில் எழுதி வைக்கணும்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க போல. உனக்கு ஒன்றா போங்க, கக்கூசில் ஆறு என்ன எழுதி வைங்க போட்டிருக்காங்க. அப்போ கக்கூஸ்காரி கழுவு வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு போகிறேன். அட சண்டால பாவி, ஏன்டா சோத்துல கிருக்குற அப்படின்னு கம்பல்சி. இந்த சேர் இப்போ தான் உளுந்த மாதிரி இருக்குது. ஸோ இருங்க அப்படின்னு பார்ப்போம். இது நடாது, ரத்தம் சிந்தி இருக்கு போகிறேன். ப்ளூ பிளட்டா? ஆ, தீரியம். இது எல்இடி, ஒரு டீஆக்டிவேட் ஆனது பயோ காம்பனர் தான். எதுவும் தூக்கி கொடுங்க. ஏதோ ரோபோட்டா எல்இடி சிங்கிள கிடக்கு. ஒரு டிவியன்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சாம்பிள் எடுத்துனா நக்கி பார்க்குறோம். இது என்ன வகை ரோபோ? இது ரோபோ வந்து WB200. ரிப்போர்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிங்களே. வேறு என்ன இருக்கு பார்ப்போம். இது வேறு அனலிஸ்ட் கிடச்சிங்க, உங்களுக்கு கொடுத்துருவோம். இது என்னது? இது இப்போ தான் சாஞ்சிடணும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஒன்று கிடச்சிச்சு. இன்னொன்று இங்கே போகிற மார்க்கர் ரைட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் வைப்போமா? திரும்பி நடந்தது என்ன? உண்மை நடந்தது என்ன? எழுதிட்டு போயிருப்பானோ இங்கே? அதே அதே தான் ஆர் என்னு எழுதியிருக்கான். ஏதோ சத்தம் கெட்டனால பயந்துருக்கான், அதுவும் தெரியுது. துரு துப்புனு எங்கிட்ட ஓடி இருப்பானோ? அதை கீழே விழுந்தான் பாரு. அப்போ எங்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வந்து கீழே விழுந்திருக்கான். இப்படி எந்திரிச்சு அவன் எந்த போகிறான்னு பாரு. இப்படி தான் ஓடி இருக்கேன். ஹால்வேல தான் ரைட்டு. ஹால்வேலையாடா ஓடுற வந்தோன்னு பிடிக்கிறேன்டா ரைட்டு. இதில் கண்டுபிடிக்க வேண்டியதான் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே விழுந்திருக்கேன், ஓடிருக்கான். ஸோ பக்கத்து ரூமுக்கு தான் ஓடிருக்கேன். கக்கூஸ்லேருந்து கக்கூஸ்ல என்ன வேலை பார்த்துருக்கேன்? எழுதுதே வேலையாக வந்திருக்கானா இல்லை வேறு எதுவும் வேலை பார்த்தானா? டெய்லி எழுதுதா போல. ஆரியலே இல்லை, தினமும் எழுதிட்டாலும் பெரிய ரொம்ப கட்டுது. இங்கே ரொம்ப இருக்குது. ஸோ ரைட்டு, இதில் ஸ்கேன் பண்ணதில் எனக்கு ஒரே விஷயம் தெரிஞ்சிருக்கு. இங்கே ஏதோ கார்டு கிடையாது. டிரைவிங் லைசன்ஸ். இது ஒரு போலியான டிரைவிங் லைசன்ஸ். யார் உங்களுக்கு இது ரூபாய் இருந்திருப்பா? இதை போய் அவன்கிட்ட சொல்லுவோம். பேசாமல் அவனே கேட்டுட்டேன். ஐடி தான் அனலைஸ் பண்ணிடுவோமா? இல்லை மூணு இடத்துல கேட்டுது. என்ன இருக்குது? ஒரு கைரேகை கிடையாது. கைரேகை இல்லை, அது வந்து இப்போ விழுந்து நினைஞ்சிருக்கு. அது சரி, இதுதான் கைரேகையாக இருக்கணும். அப்போ கைரேகை எதுவும் பதியப்படவில்லை. ஸோ புதுசாக நெளிஞ்சிருக்கு, இப்போ நெளிஞ்சதாக இருக்கு. இது என்னது? இது வந்து ஒரு மெட்டல் ஹுக். மெட்டல் ஹுக், ஆமாம். அதாவது இப்போ அறுந்த கயிறு. அப்போ இதில் யாரோ தட்டியிருக்காங்க. வேமோடி இந்த பதமாக அவன் தட்டியிருக்கேன்னு தோணுது. இருக்கலாம் உள்ளேருந்து. அந்த வந்துருக்குல்ல, கை தவுத்து பிடிச்சி ஏறிட்டானோ? இல்லை, அவன் அவன் மேலே இடிச்சிருக்கு. ஆனால் ரத்தம் அவன் மேலேருந்து ஒரு சுட்டு கூட வரல. அங்கே வேறு இருக்கு. இன்னொன்று போகிறேன், இன்னொரு சேரில் விழுந்திருக்கேன் போல. ஆமாம், எத்தனை வட்டுற ரொட்டேஷன் விழுந்துருச்சு கேடா படுவா. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே மேலே ஏறி மேலே குச்சிட்டானோ பாரு. எல்லாரும் வட்டத்தில் ஏறி இருக்கு போய் போய். ஸோ வெளியே போல உள்ளதாக இருக்கு. ஸ்கேனை போட்ட வேண்டியதான் இங்கே. ஓகே ரைட்டு, போடுறா ஸ்கேனை. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பாப்பா, அது என்ன சந்தேகம்னு சொல்கிறேன். இது சேஸ் பண்ணவா? அடா பாவி, இதெல்லாம் லிஸ்ட்டே இல்லைடா. ஓடு தவ்வு, ஓடு. ஸ்மாஷ் ஸ்மாஷ் ஸ்மாஷா? ஆமாம், அப்படி சொன்னால் தான் அமுக்க முடியுது வேகமாக. ஆ, அங்கே பாரு, ஒரு வண்டி ஓடுது. இங்கே என்ன ஓடுறேன்? இது என்னதியா? அதில் எரியலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதில் ஈஸி எரியாச்சுல, அவ்வளோதான். ஏய், திரும்ப ஸ்கேன் பண்ணுமா? தேவையில்லை, நான் ஸ்கேன் பண்ணுறதா இல்லை போதைக்கு. அவன் ஓடுற வழியாக ஓடுணுமோ? வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது என்ன அதுக்குள்ள போயிட்டேன் வாட்டில் உள்ளே போயிருவோம். போச்சுரா, கேக்கே மிஸ் ஆயிடுச்சு. வீ மேலே இடிச்சனால எங்கே போகிறேன்? கீழே குச்சிட்டேன். கீழே குச்சிட்டானா? அப்போ நானும் இருப்பேன்.
நினைக்கிறேன் ஓ இதில் வேகமாக வர முடியுமா நான் ஆடா சரி இன்ஜூரி ஆகுது யாரா யாரா ஓடு ஆடா பாவிடே வழிய வர கேரா இங்க இப்படி போறியா சத்தாண்டா எங்கடா போற இருடா ஆடுனடா ஆகாடு பாத்துடா ட்ரெயின்டா ட்ரெயினா ஜஸ்ட் மிஸ் போச்சுடா போச்சு ஓ இதுல தீயடி வைக்க சத்தாண்டா காணல கொன்னே விட்டாயிலே பாவிரா ஐயோ ஐயோ காணர் நஞ்சு விட்டான் அந்த கடைசி இதில் அப்படியே ஆரம்பி கடையில ஆரம்பிச்சிருவோமா கடை சேவ் பண்ணி தரவா ஆமாம் கடை சேவ் பண்ணிட்டு வரும்டா இதில் தரவா கடைசி தரவா அது இந்த சேஸ் மட்டும் சேஸ் மட்டுமா ஸோ இந்த சேஸ் நான் திரும்ப பண்ணவா ஏன் செத்த செத்தாவே இருக்கட்டும் எதுனாலும் தெரியும் சரி விடு அப்படியே கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணிடுவோம் செத்த செத்தாக இருக்கட ஏன்னா அந்த இடத்துல ஸ்மாஷ் வந்து சரியாக பண்ணல சரி ஓகே கார்னர் செத்துட்டான் செத்த செத்ததாக இருக்கட்டும் விட்டுருங்க அவனை ஸோ அந்த இடத்துல இப்போ கரெக்டாக வந்தோம் அப்படின்னா மார்க்கஸா டிவெண்ட் தப்பிச்சிருச்சு இல்லைன்னா டிவெண்ட் வந்து செத்துருக்கணும் ஒன்று கார்னர் இப்படி தான் கார்னர் வந்து டிவெண்ட் செத்துருக்கும் யாரா நீன்னு கேட்குறாங்க சைமன் நார்த் ஜோஷ் மூணு பேர் கிடச்சிருக்காங்க இப்போ சரி இது என்னடா இது ஒரு ட்ரையல்னாங்க அதான் இங்கே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு சொல்லி அனுப்பிடுச்சு என்ன வளரணும் பேசுகிறேன் விட்டா அந்த சயின்ஸ்லாம் வந்து நாங்கள் உருவாக்குனது ஏன்னா ஆண்ட்ராய்ட் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் நம்ம அப்போ தான் வந்து நம்ம மட்டும் இருக்க முடியும் அப்படின்றாங்க இங்கே தான் ஃப்ரீயாக இருக்கலாம் அதை சொல்லுது அதான் ஓ இதுதான் ஃப்ரீயா இங்கே வந்து ஒளிஞ்சு வாழ்கிறது ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான அர்த்தமா நம்மளை வந்து மனுஷங்க வெறுக்கிறாங்க நம்ம வெளியே இருந்தால் வாழ முடியாது ஸோ இங்கே இருக்காங்களா அவங்க இதுதான் சேஃபான இடமா அம்மா நீ பேசாமல் இருக்கோம்மா ஆண்ட்ராய்டு எத்தனை பேர் இருக்கீங்க நாட்டில் 19 பேர் தான் இருக்காங்க நிறைய பேர் எஸ்கேப் வரப்ப டேமேஜ் ஆயிடுறாங்களாம் அதனாலே 10 பேர் செத்துடுறாங்க பல பேர் தான் வர முடியல சில பேர் தான் ஜெயிக்க முழுசாக வந்திருக்காயே ஆமாம் சிங்கிள் பீஸாக இருக்கிறது ஒரு சில பேர் தான் ஸோ ஒரு உலகத்தையும் உருவாக்குற மாதிரி இருக்குது ஸோ டைரெக்டாக கேட்போம் எங்கள்கிட்ட நீங்களாம் இருட்டில் இருக்கீங்களே என்ன நடக்குது இருட்டில் இது ஃப்ரீடம் இல்லை நான் பார்க்குறது இது சுதந்திரம் இல்லை நீ தொலைஞ்சிட்ட எங்களை மாதிரி நாங்கள் எதுவுமே இதில் கேட்டதில்ல ஆ எங்களுக்கு கிடைச்சதுனோ ஒரு டீல் தான் சுதந்திரமாக இருக்காங்க அவங்க இடம் தப்பிச்சாலே போதும் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கு அப்படின்றே சோறது இல்லாமல் செத்து போயிடா கூட சார்ஜ் மாட்டாங்களே அப்புறம் சார்ஜ் அமைச்சிடுவான்ல ஏன் உனக்கெல்லாம் தீரியம் தாண்டா கொடுத்தோம் கீரியம் கீழாண்ட சாவ லூப்பில் டுவாயா இங்கே பாரு இங்கே ஒரு குத்த சுக்காந்துருக்கா யாருன்னு கேட்போமா அவட்ட லூசியை கண்டுபிடிக்கணும் வாட்ட கேட்டு பார்ப்போம் கேட்க முடியாது அழுதுகிட்டு பார்த்தேன் இங்கே பாரு இங்கே ஏதோ ஒரு வழி ஏதோ கட்சின்னு நினைக்கிறேன் யார் கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன் லூசியை நீ தான் லூசியா நீ தான் லூஸா என்னடா அது ரோபோ சைனிங்காக இருக்குது மூஞ்சில் பாதையை காணோம் முடியல பாதையை மீதியை காணோம் மண்டையில் எதுவுமே இல்லை ஆனால் வேலை செய்யுது இது ரோபோ சாமியாக இருங்க இது முட்டி சாமி மாதிரி ரோபோ ரோபோ சாமி ரோபோ சாமி எதை காட்ட அறியலையா புது இது சொய் ஏய் ஏடா வெறுங்க ஏற்றுக்குற மனசாச்சில நான் ரத்த வரதை நிப்பாட்டுறேன் குத்த போறாயா அப்படியே கழுத்தில் குத்து இறங்க கழுத்தில் ஏ அங்கே போடுறா இங்கே வச்சுட்டா ஐயோ வச்சுட்டா ஐயே மனசாச்சில வெறுங்க ஏற்றுக்கிறது இருக்கேன் என்ன கிழிச்சலே தெரியாது கேட்டு ஏ இங்கே தண்ணி வச்சுருக்கா ஐயே இதை குடி குடிக்காதீங்க ரசம் கலந்துருக்கு
வேற தட்டி கொடுக்க. கண்ணாடி பாட்டில் நல்லா இருக்கு பார்க்க. ஊ குடிச்சிட வேண்டியதான். அங்கே காணர் செத்து போயிட்டேன், இங்கே மார்க்கஸை கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பார்த்தா கண்டிப்பாக காணரை கொண்டுருவோம் போல நம்மளே. காணரை மட்டுமே பல வாட்டி கொள்றதுக்குள்ளே இருக்காய் சில பேர். நான் தான் பண்ணேன், நானே ஆகப்படுறது. அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, செத்து போயிட்டேன். அவன் நான் கரெக்டாக ஸ்மாஷ் பண்ணேன், பட்டன் சரியில்லை. ஒரு பால் அடிக்க அதை உதவியாக ஸ்மாஷ் பண்ணியிருக்கணும். இல்லை ஓங்கி அடிச்சுனு தெரிஞ்சிருமேனு பயத்தில் தான் மெதுவாக அடித்தேன். ரைட்டு போட்டு தலை பிளான் பண்ணிட்டேன். இதே ஸ்டிக்காக டக்கு டக்குன்னு அடிச்சிருக்கலாம் போட்டு. கீபோர்டு தெரிஞ்சிச்சுன்னா போச்சு. எதே இதாதான் வெள்ள வெள்ளையாது எல்லாத்தையும் காமிஷனை கைமொழி வெள்ள வெளியாகிவிட்டேன். இது ஒரு நரகம் நீ இருக்க இடத்துல. ஸோ இதே வந்து ரொம்ப பழைய இதாக இருக்குது. நீ வந்து இருட்டோட பாதையில் இருக்க, ஆனால் வெளிச்சத்தை தேட நினைக்கிறேன். ஏ என்ன போ, ஜோசியக்கறி ஆகிட்டா போல. அதான் ஏமா தள்ளி பேசல. நிச்சயக்கறிய மண்டல மீதியை காணோம். ரோபோ கையினா ரோபோ கை தான். ரைட்டு அமைதியாக கிளம்பிடுவோம், நேரம் தெரியல. ரைட்டு எக்ஸ்ப்ளோர் ஜெரிக்கோ, ஜெரிக்கோ வந்து சுற்றி பார்ப்போம். இங்கே பாரு பேசிப்போம் உங்கள்கிட்ட. நான் ஹியூமன்ஸ் சாகிறதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் மனிதர்கள் சாகரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். என்ன நடக்கும் இறப்புக்கு அப்புறம் எனக்கு தெரியலை அப்படின்றா. அதே தான் எனக்கும் தெரில, எனக்கும் தெரில. இல்லை எல்லாம் தெரில தெரிலன்றீங்க, யாருக்கான தெரியும். ஓ இது என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கா போல. இது வந்து அவங்களோட முடிவா. உன் பேர் என்ன? என் பேர் மார்க்கஸ். மார்க்கஸ் மார்க்கஸ் மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு டீ வேணும். இந்த கேம் கொண்டு டீயா? ஹெல்ப் எடுத்தனா டீ கேட்ட. உன்னை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். என்ன அப்படி நின்றுச்சு? ஏய் சிலையா மாறிச்சியா? செத்து போச்சா? ஆமாம் முடிஞ்சு. ஆ இப்போ அதுக்காக தான் கேட்டிருக்கா போல. அவ செத்துட்டா. வாழ்த்துக்கள் மேடம், நீங்கள் செத்துட்டீங்க. ஒரு பக்கம் விரல வந்து நகை சுத்தமா இருக்கு, மெதுவா தான் அடி வேண்டியதா இருக்கு. வலிக்குது, முடியல, வலிக்குது. அதனால் பட்டன் ஓங்கி அடிக்க முடியல, மெதுவாக அடிச்சிடலான்ட்டு இருக்கேன். அவ்வளோ உனையாக ஓங்கி அடிச்சிடறேன். வலிக்கிறா அவன் மேலே வீங்கிடுச்சா அவர்கள் அமுக்க முடியல. ஆனால் வித்தியாசமான கேம் பிளே இல்லை அது. நம்ம அந்த ரோபோ பிடிச்சிருந்தோம்னா ஒன்று அது வந்து செத்து போயிடும், எப்படினாலும் செத்து போயிடும். அதான் விஷயம், நம்ம அது பிடிச்சிருந்தா. எப்படியா தப்பிச்சு போயிடுச்சு, காணாத செத்தனால தப்பிச்சு போச்சு. காணாத மிஸ் பண்ணாலும் தப்பிச்சு போயிடும். காணர் பிடிச்சி தான் செத்துருக்கும். ஸோ அது சாகர் எண்டிங் கூட நான் பையனை காப்பாற்ற ஒரு ப்ளூ பிளட்டு தேவை. ஆமாம் பயோ காம்பனன்ஸ்லாம் தேவை. பயோ காம்பனன்ஸும் ரத்தம் தீரியமும் தேவைப்படுது அவங்களுக்கு. அது இல்லை அவங்க அதான் மார்க்கஸ் பேசாமல் அந்த குப்பை தொட்டிக்கே கூப்பிட்டு போயிடலாம் எல்லாரையும். குப்பை தொட்டியா? ஆ ஆமாம் அங்கே நிறையா இருக்குது. ஆமாம் அங்கேயே நிறையா இருக்குது. அப்படியே தேடி தேடிதான் எடுத்தோம். ஆமாம் ஆமாம் அதே மாதிரி பூரா பேர் எடுத்துக்கலாம்னு இருக்கலாம். சரி இங்கேருந்து போய் அங்கே அங்காடிக்கு தேவைப்பட்ட அத்தனை பொருட்களும் அங்கேயும் விற்பனை. இங்கே பாரு, இது இப்போ கொளுத்து விட்டு அங்கே வந்து ஆள் நிற்கிறாங்க. நான் நிற்க மாட்டேன் நினச்ச மனுஷன் மாதிரி நிற்கிது. அது இன்னும் குளிருது போல. சரி பாவத்தை கொளுத்து விடுவோம். ஒரு லைட்டர் இருக்க அப்படி கொடுத்துறேன். இந்த பாரு எல்லாம் நடந்து போகுது. ஸோ நகராமல் இருக்கிறத போய் பேசணும். யார் இங்கே ஒருத்தர் இருக்கேன். ஏ இங்கே ஒருத்தின்னு கொளுத்திட வேண்டிதான். கொளுத்துனதுக்கப்புறம் பாரு அங்கே பாரு பின்னாடி பாலை போட்டு நின்றுருக்கா. நார்த் ஏற பாரு, நார்த்து சவுத்துன்னு பால் போட்டு நின்றுட்டு. எவ்வளோ நேரம் அடிங்கிருக்க? நாலு வாரம், மூணு நாள், பதினோரு மணி நேரம் தப்பிச்சதுலேருந்து. என்னவா இருந்திருப்பா, எங்கேருந்து தப்பிச்சிருந்துருப்பா? ஜெரிக்கு ஒரு நல்ல இடம்னு நினச்சேன் அப்படின்றா. நானும் அப்படி தான் நினச்சிருந்தோம். இங்கே எத்தனை பேருக்கு அடிபட்டுருக்கு? கேவலமும் நிலைமையில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆ இவங்களை வந்து மனிதர்கள் வந்து நாங்கள் அவங்களை மதிக்கலைன்றக்காண்டி இப்படி தான் நடத்துகிறாங்க.
எங்களை வந்து அவங்க என்னதான் இருந்தாலும் ஏற்றுக்க முடியல அவங்களால. அவங்க விருப்பம் முழுக்க காட்டுறாங்க. விருப்பம் மட்டுமா கேட்டினாயே? சரி நீ என்னவா இருந்ததுக்கு முன்னாடி? இல்லை நிப்பாடிடா, உனக்கு என்ன அதுல ரீசன்ட் ஃபுல்? ஓகே, அவங்க வந்து நம்மளை அண்ணினா பார்க்குறாங்க. உனக்கு வந்து கம்ஃபர்ட் கிடைக்காது. எது அம்பியை பார்க்க போறியா? நீ அம்பியை பார்ப்பியோ தம்பியை பார்ப்பியோ, நீ தம்பி ராமையா கூட பார்ப்போ. ராமையா உஸ்தான் ஐயா, ஐயா உஸ்தான் ஐயா, இங்க தள்ளியா இது அங்க இருந்து அட்டைப்படி நடிக்க வச்சுக்கான். இப்ப அதனு பார்ப்போம். நீ ஜலையா இருக்க, அவன்கிட்ட பேச முடியல. என்ன இருக்கு? ஏதோ கால் மாதிரி இருக்கு, காலு கை ரேட் ஆல்ரெடி எம்டி. அதுல ஏதோ இருக்கு பாறேன். சைபர் லைஃப், சைபர் லைஃப். எஸ் இட்ஸ் இட்ஸ் ஓகே. வேற ஹவுஸ் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கு. சரி, அட்ரஸ் நினைக்கிறது. ஒருவேளை அங்க போகணுமா? நம்ம அடுத்து ரூட்டை பிடிக்கலாம். அடக்கப்படி ரூட்டை அதுக்குள்ள பிடிச்சிட்டேன். ஒரு பிளான் இருக்கு என்கிட்ட. ஓகே, அதை சொல்லணுமா? சைமன் போய் சொல்லணும். சைமன் எங்க இருக்க? இங்கே இருக்கான். அவன் தான் சைமன். என்னடா ஒளிஞ்சு கிடக்காது சைமன்? அவன் நேரம் நடுவில் நிற்கிறான். அப்பயே தெரியும் அவன் தான் சைமன். என்னடா கண்ணை முடி தூங்கிட்டு இருக்கான்? தியானம். நான் தூங்கலங்க, தியானம் பண்ணுறேன். ஏன்னா ஸ்பேர் பாட்டு வேணும்டா பச்சைக்காரப்படி. அது எங்கே இருக்கு தெரிஞ்சு போச்சு? ஹார்பரில் இருக்கு. நம்ம எல்லா கேம் பிளேலையும் மூணு மூணு இது பண்ணோம் கரெக்டாக. மார்க்கஸ் ஒன்று, கானர் ஒன்று, காரா அது ஒன்று. ஓ, அடிப்பட்டவங்களாம் சரி பண்ணுறதுக்கு ஷாப் தேடுறேன் போய். ஆமாம், வெப்பன்ஸ் வேணும். நம்ம எப்படி சண்டை போட போகிறோம்? நாம செய்கிறோம் சண்டை, செய்கிறோம். அப்போ மார்க்கஸ் தான் லீடர். அப்போ கேங்கு சண்டை செத்தா சண்டை செஞ்சால் செத்துருவோம். அதனால் சண்டை போடலை. நான் அவங்க கூட நான் இருக்கா ஜெரிக்கோவில் இருக்கவங்களோட மதிப்பு பெறுறோம். சைமன் வரேன்ருக்காரு. சைமன் வரேன்ட்டு ஆய்வேன். வரலன்னா குழந்தை, நீ வருகிறாயா? குழந்தைலாம் இல்லைப்பா, காட்டுக்குறி இல்லாமல் இருக்கேன். அவனை முடிஞ்ச போடு நைட்டு. நம்ம இது சிறுசாக இருந்தனால முடிச்சிட்டோம் டப்பு புக்னு. அப்பவும் சார் இருக்கு. பாவத்து அணியும் காணல் கொண்டு விட்டேன். அதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கு. வா, வேதனையாக இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துருக்கலாம். வந்துட்டோம் நினைக்கிறேன். நம்ம அதாவது காரம் வந்து அவங்க ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்திருக்காங்க. ஓ, நல்லா இருக்கியா? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. நம்ம இங்கே உதவி கிடைக்கும்ருக்காங்க. நம்மளோட கெட்ட இதை வந்து என்ன அது பேய் பங்களா மாதிரி இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேய் பங்களா மாதிரி உள்ளே போனால் எப்படி இருக்கும்? அரண்மனை, அரண்மனை, அரண்மனை உள்ளே விழுங்கும். அதானே தொடடா கதவை. என்னடா சந்திரமுகி கதவு வச்சே? சந்திரமுகி கதவு மாதிரி இருக்கு. அது சரி, எல்லா வீடும் நல்லா பளபளன்னு இருக்குன்னா நடக்குமா? குதிரை முடில்ல எனக்கு இதை பார்த்தா சரியே இல்லை. இந்த இடம் பார்க்க பூத் பங்களா மாதிரி இருக்கு. ஒரு வழியில இடமே இல்லை தங்குறதுக்கும். மழை வர முடியுது. காளி கிராமுக்கு அமுக்கு திரும்ப. அமுக்கு அமுக்கில் ஏன் அதுக்கு மேலே பெரிய குடிகார மாதிரி இருக்கான் ஜல்டாக்கோ. எங்களுக்கு ஒருத்தன் வழி சொல்லி அனுப்புனேன். எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு தப்பான இடம் சொல்லிட்டாங்க. தப்பான இடம் மன்னிச்சுட்டானா? எங்களுக்கு உதவி தேவை. உதவி தேவை உதவி பண்ணுறா? மண்டே ஆட்டினா பார்த்தாது உதவி பண்ணணும். தொடடா கதவை. சின்ன பொண்ணுக்கா விட்டுட்டான் போல. இல்லை ஆனால் நான் பார்த்தேன், நல்ல மாதிரி தெரியலையே. இவனுங்க மொசரை கட்டையெல்லாம் பார்த்தேன், எனக்கு அவனை நல்ல மாதிரி தெரியல. போட்டு தள்ளிடுவானா? தெரில. போட்டு தள்ளுறது கொண்டு அவனா போட்டு தள்ளிட்டு போயிடுவான். எங்கே போயிட்டுருக்கோம்? லூத்தர் இவங்களை வந்து கோட்டை கலட்டு. யாராவே நீ மலை மாடு போய் இவ்வளோ இன்னும் இவ்வளோ புதுசாக இருக்கான். ரொம்ப புதுசாக இருக்கான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்கண்ணா. ஸோ அவனுக்கு உதவி அவன் தான் இருக்கானா? எனக்கு அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரில. கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, கம்ஃபர்டாக உட்காந்து.
நீ உங்களுக்கு என்னை பற்றி எப்படி தெரியும், ஒரு ஆண்ட்ராய்டு, ஒரு ஆண்ட்ராய்டு சொல்லிச்சு தெருவில் போகிறது, அந்த பச்சளை பொறுக்கி பொறுக்கிட்டே போயிருக்கலாம், தேவலாம் போயிட்டேன். ஒரு சேஃபான இடம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுது, ஒரு புது வாழ்க்கையை நீங்க வாழ கனடாவுக்கு போறீங்க. ஆமா, அது ரொம்ப அருமையான இடமா பண்றேன். ஸோ மண்டே எழுதுறா தெரிஞ்சு போச்சு எனக்கு, எந்த ஒரு ஆண்ட்ராய்டெலாம் இல்லாத ஒரு இடம் கனடா. ஓ, ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு அது ஒரு நல்ல இடம் போயிடலாம் நினைக்கிறேன். அந்த இடம் எங்களுக்கு தேவைப்படுது. ஓ, அப்போ அப்போ உடலே டிக்கெட் எடுக்க இப்போ கிளப்புறோம், டிக்கெட் கொடுக்குறோம், ட்ராக்கர் கொடுக்கணுமா? ட்ராக்கர், ட்ராக்கர் வச்சு உங்களுக்கு ஈஸியாக அனுப்பிச்சாங்க, கனடாவுக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மொழிக்கு போனாலும் அனுப்பிச்சிடலாம். நீங்கள் ரெண்டு பேரும் அதை எடுத்துக்காத சேஃபாக இருப்பீங்க. ரைட், ஓகே. நான் சொல்கிறத பார்த்து நியாயமாக தானே குடிக்கிறோமா? ரைட்டு, ஆ கொடுங்கோ. ஒன்றுமே இல்லை, ஏ ஒன்றுமே இல்லை, நம்ம வச்சு நட்டு வச்சுட்டாய போகுது, நம்ம வச்சு ஏமாத்திட்டாய. வேற ஆகுமா? எனக்கு நம்ப கூட தோணுது, இந்த இடம் எனக்கு பிடிக்கலன்றா அந்த மனுஷன் தான். ஆமாம், எனக்கு அப்படி தான் இருக்குது ஃபீலிங்கு. ஸோ எனக்கும் அதே தான் வச்சுருந்தேன், அக்கறையாக இருந்தா. ஆமாம், இது வேணும் நமக்கு வெயிட் பண்ணிட்டு போகணும். இல்லை, அது இப்போ இடமும் இப்படி இருக்குது. நீ ஏன்டா திருப்பி வர? அவன் திரும்பி வந்தேன், அதனால் நானும் வந்தேன். என்ன அந்த குழந்தைய காணும், ட்ராக்கரை எடுக்கிறது ஒரு இல்லீகலான விஷயமா, அதனால இந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கானோ? என்னாச்சு? எதுவும் கவலைப்படாதவா, நம்ம போவோம் குழந்தாய். ஏ, இது அண்டா கை இருக்கு இந்த இடம், அவன் கேள்வி கேட்கலாம் நம்மளை பற்றி. சரி வாங்க போவோம். ஆனால் போகிற இடம் நம்ம இவனை கொண்டு காணரை கொண்ட மாதிரி மற்ற யாரும் கொண்டுறக்கூடாது. ஸோ ரெடியாயிருவோம் எதுக்குனாலும், பட்டனே பேர்ந்து கையோடு வந்தாலும் பரவாயில்லன்னு திருப்பாடி பட்டனை கையோடு வந்துட்டு தியாகம் பண்ணுறது ஒரு ஆள் தயாராக அடுத்தது காணர் சாக மாட்டேன், நீ சுத்துருவ காராவா. என்னடா ட்ரெஸ் இது? நிறைய உருவாக்குவான் போலையே. நிறைய உருவாக்கியிருக்கான், லோன் உருவாக்குறானா? அங்கே போகிறேன், ஒன்று அயன் பண்ணுவேன் நிற்கிது சைட்டில். ஏ, இங்கே ஒரு சுரிட்டான், எப்படி சுரி தூக்கிறான் பாரு. அல்லேக்கா, என்னடா பண்ணுற, கண்ணை திறந்துச்சு போ. இங்கே போகிறேன், குழந்தை இங்கே இருக்கு, தடிப்பு என் கையை கட்டி நிற்கிறான், எவனாவது பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஏதோ ஒரு ரீசனா, காரணத்தினால ட்ராக்கர் டிஃபென்ஸில் வேலை செய்கிறது நிப்பாட்டியிருக்கு, அதனால் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ, ஸோ அந்த ஒரு காரணத்தினால ட்ராக்கரை உருவ வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை ஏமாத்தி விட்டான். அதாவது பிச்சைக்காரப்ப அப்பயே சொன்னேன், நம்ப கூடாது அந்த தடிப்பை கூட. எப்படி ஏமாச்சு பாரு, கூட்ட கபோதி இறங்கி வந்தே செத்துறா. ஏய், தடிமாட்டு பயில அவன் நட்டுறான். ஏய், குள்ள பூசணிக்கா, பாடி பில்டர் பக்கத்து வச்சுருக்க நாடுறியா? விட மாட்டேன் அவனு நான். கூப்பிட்டு அவையிலே கொள்ள போகிறாங்க. ஏய், வேமா முர்றா, பேசிக்கிட்டே இருக்காதரா. ரீசெட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன், கண்ணெல்லாம் மங்குது. ஆரம்பிச்சிருச்சு, பெர்சன்டேஜ் ரீசெட் ஆகிட்டுருக்கு. 1, 2, 3 அப்படி போகடா. இது
இதை பற்றி தானே நீ கனவு கண்டுக்கிட்டு இருந்த, அதுதான் நடக்குது இப்போ. வெறும் அழுகையும் நீ டிஸ்மேண்டில் ஆகிறது மட்டும் தான் நடக்க போகுது, என்னை நம்புக பண்ணுறான். இப்போ ஒரு ரீசெட் ஆகிட்டு இருக்கான் ஃபுல்லாக. நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறக்கிறது நல்லதுன்றான், உனக்கு வழி இருக்காது அப்படின்றான். டே டோபர் தலையா, நீ மட்டும் எங்கிட்ட சிக்கனே அடிச்சதுனால அடிச்சிட்டா உனக்கு இதுக்காடி பழி வாங்கி எடுத்துருந்தோம். இவன்தான் காப்பாற்றணுமா என்ன? லிவிங் ரூம்ல இருந்து பாருன்ட்டு போறேன். ஏய், ஒன்னடா பாக்குறத வந்து மிதிக்கிறேன்டா, தடிமாட்டு பயிலே வந்து ஒன்னே தீ கூட மிதிப்பண்டா. என்ன தைரியத்தான் பேசுவ? ரீசெட் ஆயிடுச்சா? மைண்ட் எஸ்கேப், ஏதோ வழி கண்டுபிடிக்கணுமா? வழி கண்டுபிடிக்கணும், ரீசெட் ஆகுது. இங்கே பாரு, வேற வழி இல்லைடா, அமுக்கி தான்டா தீரணும். அமுக்கடா 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 அவ்வளோடா, அவ்வளோதான்டா. ஆ, பச்சை வேற கட் பண்ணிட்டேன், இப்போ நின்றுமா? திரும்ப எழுக்கணுமா? இழுத்துறேன் நினைக்கிறேன். என்னமா கீழே விழுந்துருக்கு? ஏதோ கொட்டிருச்சு போல. கீழே கொட்டிருக்கு. இன்னொன்று என்னமோ இருக்கு மேலே. இங்கே போகிறேன், இந்த மஞ்சள் வேற கட் பண்ணணுமா? சரி, எல்லா வேறையும் கட் பண்ணி புடி விட்டுருவோம், அப்போ தான் நம்மளை தடுக்க முடியும். இழுங்க, ஏமா நம்ம நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, ரைட்டு லூஸ் பண்ணிட்டோம். ஸோ கேபிள் கட்டாயிருக்கா? இல்லை, இறங்கலை கேபிள்லாம். ரைட்டு, இது தேவைப்படாது. நம்ம இது என்னது? இது இங்கே ஒன்று ப்ளூ வயர், ப்ளூ வயர் இருக்குது. நான் படத்தில் பார்த்ததே இல்லையே ப்ளூ வயரை பற்றி. பச்சை வயர் கட் பண்ணால் பாம்பு அடிக்க நின்றுன்னு இருக்காங்க, அது மட்டும் தான் தெரியும். இழுத்துற வேண்டியதான், இழுத்தாச்சா? என்ன நடக்குச்சு இங்கேயும்? எதுவுமே நடக்கலை. ஸோ வெட்டியாக போச்சு இது பண்ணது. இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் பண்ணால் இதை புல் பண்ண முடியுமா? அப்படியே ஷிஃப்ட் அமைக்கி ஒரு தள்ளு தள்ளு, அவ்வளோதான். என்னாச்சு? நெருப்பு ஓடு. ஐயோ, பதிக்கிச்சு 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 பதிக்கிச்சு. ரீசெட் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ மெமரி லாஸ் ஆகலை, நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம இப்போ இறங்குறதுக்கான வழியை பார்க்கணும். ஆ, செல்ஃபாக தான் தப்பிச்சாலும் போல. ஒரு கையை வெளியே எடுத்துடலாம். அப்போ வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக இன்னொரு கையை வெளியே எடுத்துடலாம். ஓ, அவ்வளோதான். என்ன ரொம்ப பேன் ஆயிடுச்சு, என்ன பேன் ஆயிடுச்சு. தப்பிக்குதா தப்பிக்கலையா தெரியல. அந்த மாதிரி பார்த்தா பால் ஊற்றிடும் எவ்வளோ ரோபோ முத கொண்டு. மெமரி கரப்ஷன் ரிப்பேர் ஆயிடுச்சு. திரும்ப சரி பண்ணிட்டாங்க மெமரி கரப்ஷன். ஏன்னா வந்து 50% போடலை. கண்டுபிடிக்கணும். இங்கே யார் இருக்கா? உதவி பண்ணி யார் ராணி? யார் ராணி? கோமாளி செல்ல தோந்து விட்டுருவோமா? பெரிய உலகமா இருக்கும் போலைய. கை மட்டும் தான் தெரியுது. நீ எங்களை பார்த்து பயப்படாத, இது நடந்திருக்க கூடாதுதான். ஓ கடவுளே, அவன் எங்களை வச்சு விளையாட்டு பொருளாக மாற்றிட்டான். எங்களை வந்து வச்சு புரியுது, மிருகங்களாக மாற்றிருக்கான். என்னென்ன இப்படி பண்ணி வச்சுருக்கான். எல்லாரையும் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஆனால் யார் உண்மையான மான்ஸ்டர்? என்ன பண்ணியிருக்கான்? என்ன கண்ட்ரா விடாது, ஸ்கேல் கொடுத்து குண்டி வச்ச மாதிரி இருக்கு. ஜோம்பி மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஜோம்பி மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஆமாம், ரொம்ப கேவலமாக ரெசிடென்ட் இப்போ பார்த்த மாதிரி இருக்கு கண்ணில். இங்கே வர, இங்கே ஒன்று வச்சுருக்கேன். கையை காணோம், கரும்பத்தை சரி வாந்திரமே இருக்கு. இங்கே இருக்க முடியல மனுஷனாவே. கடுப்பேத்திரா மயிலா, மேலே போய் பார்ப்போம். ம், பார்த்துருவோம். லூத்தர், லூத்தர் இங்கே இருக்கான். ஸோ இப்போ எண்டிங் மாறும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து வந்துட்டோம். அவன் லூத்தரோட பேசுகிறோம், நம்ம மேலே போயிடும். நமக்கு இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள அந்த குழந்தைய கூப்பிட்றன்னு இருக்கானா? ஆகா, அந்த டயத்துக்குள்ள நம்ம போய் ஆகணும். இதற்கானா அது உள்ளே இருக்கேன். அவனை இப்போ பார்க்கணும். ஆடிஸை நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் நம்ம வேலை. ஓகே, போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது. ஆடிஸை பார்த்த என்ன கதவு?
அடுத்த கதை பார்ப்போம். இந்த கதவு வேணாம், அடுத்த கதை போ. இல்லை தூங்குறானா? ஆமாம், என்னடி தூங்குறியா? அதான் மட சாம்பிராணி, 10 நிமிஷத்தில் வரணும்னா தூங்கிட்டு இருக்கான் பாரு. இந்த கதவை திறந்து பார்ப்போம். வெறுமனையான கதவாக இருக்குது. ஓகே, இப்படி திறந்து பார்ப்போம். இது என்னடா? இது ஏதோ ஒளிஞ்சிக்கிற இடமா இருக்கு பார்க்க. இது என்னடாடா? காரிடார். காரிடார் திரும்ப வரதா? அடா பாவிகா, ஏ திரும்ப இந்த பக்கம் பண்ணிட்டேன் நான். அது சரி, இங்கே வந்தாச்சு. சரி, ரைட்டு இதை திறந்து பார்ப்போம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார? குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன். கார் அந்த இருக்குல்ல, 4 கதவு திறந்தா உள்ள இருக்கு. காரா என்ன நான் இருக்கா? நீ என்னை மறக்கலையா? எப்படி உன மறக்க முடியும் குழந்தை? என்னை மன்னித்து விடு. வா, நம்ம போயிடணும் அந்த கொடுமை வர்றதுக்குள்ள. காண்டாம இருக்க முக்கியம் பாரு, அவ்வளோ பேரும் அடி சுரத்த வேண்டியதாக இருக்கியா? இப்போ அமுக்கிற அமுக்க பாரு, செதறுது எல்லாம். காரா செதற போறா பார்த்துக்கோங்க. ஐயோ, காரா கொண்டுறக்கூடாது, அது வேற இருக்கே. ஸோ எண்டிங்கில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். லூத்தரை சொல்லிட்டு அவரை சொல்கிறேன். அவன் 100 ரூபா சொல்லியிருக்கான். வேங்க வந்துருக்கான், வேங்க போயிட்டான். ஓ, தப்பிச்சு போகிறக்க வழி கண்டுபிடிக்கணும் திரும்ப. அப்பா என்ன வருமா வராத? இல்லை, நம்ம வந்து தப்பிச்சு போகிறக்க வழியை தான் பார்க்கணும் போல. இப்போ இந்த ரூமுக்கு போயிடும். உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. சரிக்க, ஓடி 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 ஓடி, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஒன்றும் இருக்கு, 15 செகண்ட் ஒளிஞ்சு கிட்ட கண்டுபிடிக்கும் போல. எத்தனை மௌனி? இரு இரு இரு, ஒளிஞ்சு கிட்ட கிடச்சிச்சு எனக்கு. இந்த கபோர்டில் ஒளிஞ்சு கட்டிதான். இப்போ அந்த குழந்தை எங்கே பசங்க கண்டுபிடிறா அப்படின்றான். எங்கே வெயிட் பண்ணு அப்படின்றான். என்ன ஐயோ, பார்க்க சொல்லியிருக்கியா? வந்துட்டியான் லூத்தர்? ஏ லூத்தர் பையலே, 1 மணி நேரம் ஆக போதுரா, வேமாந்துடா. அந்த இடத்துல தப்பிச்சு போனால் தான் சேஃப் ஆகிட்டு வரும் எங்களுக்கு. மாட்டேன் நான் இப்போ. தம்பி என்ன வண்டிய சட்னி தானா? இந்த இருக்கான் பாருங்க, இதாக இருக்கான். தெரியலண்ணா, காண்டாமுருக்க போய் கூட எவ்வளோ புதுசாக இருக்கான் பாருங்க. இந்த கதவுக்கு அப்படி கூட என்ன இவ்வளோ அசிங்க வந்துருக்கான். எந்த ஒரு காரணம் இருக்கும், எந்த கிளிக் கிளிக்கிறான் போயிருச்சா? ஆ, கதை முறை சத்தம் கடிச்சு திறந்த வேண்டிதான். இருக்கோம், வீட்டுக்கு தீ வைக்கிறேன். இப்போ தீ வைக்கிறது மட்டும் வரணும், 15 செகண்ட் 50 செகண்ட் தப்பிச்சு போக போகணும். தீ வச்சிட வேண்டிதான், வேறு வழி இல்லை. வச்சிருவோமா தீயை? பைடா தீயை யாருக்கிட்ட? வா, நம்ம கிளம்புவோம். அண்ணா 20 செகண்ட் தான் இருக்குது. இங்கேருந்து தப்பிச்சாகணும் ரொம்ப சீக்கிரத்தில். இது வந்து பெட்ரூம்க்கான போகிற வழி. இங்கேயும் தப்பிச்சு போனா ஒடியுமா? அவன் போயிட்டான் அந்த பின்னாடி. ஐயா, நல்லவேளை அவன் எரியிற இடத்த போயிட்டான். நம்ம இப்படி ஓடிடுவோம். எரியிறத பக்கம் போயிட்டான். வேந்தையா கொளுத்து விட்டத? ஏய், எவன்டாவே எவனா சுட்டுது? கண்டுபிடிச்சிட்டான் பிச்சைக்கார. போய் கண்டுபிடிச்சிட்டான். வச்சு சொல்றான் போல. ஸ்லோவா இருக்கு. எது, 2 வழி இருக்கு நமக்கு இப்ப போறதுக்கு. ஓ, பின்னாடியா ஓடு. முன்னாடி தான் முடி இருப்பான். நம்ம வந்தோடனே அவனுக்கு தெரிஞ்சு ஓடு. இன்னொரு வழி. என்னையாச்சு? கரெக்டான மகனே, பத்தலையா? ஸ்டிக்ல மாத்திரலாம் நினைக்கிறேன். வழி வந்தா எந்த தடி எதுக்கு வரையா? இல்லை, அவன் தானே பிடிக்க வந்திருக்கான். ஏலிஸ் போ, போ இங்கேருந்து போ. ஏலிஸ், என்னால் விட்டு போக முடியாது. வேம ஓடு, உன்னால் முடிஞ்சதில் வேம ஓடு. ஆக மாட்டேங்கிறான். ரெண்டு பேரா? ரெண்டு பேரை சமாளிக்கணும். இப்போ ஒன்று நான் கொடுத்துருந்தேன்னா எரிஸ்டண்டா வீட்டை. இப்போ நல்லா சொல்கிற பிச்சைக்கார பேட. ஆய், நம்மளை பாதுகாக்கிறான் ஓட்டு. ஸோ ஒரு முக்கியமான திருப்பம், லூத்தர் நம்மளை பாதுகாக்க வந்திருக்கான். என் வழி தள்ளி போன முடியாட்டேன். சுட போகிறேன். போகிறோம், வண்டியில் போகிறோம். நெத்தி கூட போகிறோம், ஆப்பு கூட போட்டுருவோம். ஏ, இது வந்துருச்சு பற்றி நம்ம திறந்து விட்டது. அதே இது இங்கே போகிறோம். ஒரு குரங்கு நடந்துருது ஒன்று.
உன்னை யார் வெளி விட்டது இங்கே பாரு கண்டாவே வச்சிருக்கான் பூரா ரூம் பார்க்க முடியலடா அவனை போட முடிஞ்சு போடு போடு விதிங்க போடுடா ஏன் கடிச்சிங்க கொஞ்சம் மாஸ்டர் கிழிச்சிருங்க தேவையில்ல மாஸ்டர் கேட்டான் மாஸ்டர் அவன் போட்டுட்டான் ஏன் அடிச்சா போட்டுட்டான் இவனு மண்ண காரியத்துக்காக தான் செய்வாங்க ஓகே நம்ம அவனை காப்பாத்திட்டோம் வெற்றிகரமாக நம்ம வந்து அப்பாவி வீரர் பரவாயில்ல அலுவத்தர் காப்பாற்றிட்டேன் நம்ம லாண்டதுலேயே காரா கேட்டதும் ரொம்ப சிறுசாக இருக்கு இப்போ இப்போ காரா கேட்ட ஒரு ஃபேண்டசி கட்டுற மாதிரி விட்டான் நம்ம விளாட்றத அது சரி கூனையை வந்து அடிக்க தோணலை என் ப்ரோக்ராம் வந்து அவனை மதிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கன்னு உயிரை பணி வச்சு அதை மாற்றி வச்சுன்றான் ஸோ இவரும் டீ வண்ட மாதிரி இருக்கான் திரும்ப ஒரு டீ என் கண்ணை நம்ம என்னால் இப்போ பார்க்க முடியுது ஏன் இவ்வளோ நாள் கண்ணை எங்கடா விட்டு பேசுந்த கபூதி பேர் நீங்கள் என்ன நம்புறதுக்கான காரணம் இல்லைன்ட்டா இருந்தாலும் நம்பி தான் ஆகணுன்றான் நான் உங்களை பார்டர் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றான் அதுக்கான வழி இவனுக்கு தெரியுமா என்னால் உங்களை அங்கே கூப்பிட்டு போக முடியும் என்னால் உங்களை பாதுகாக்க முடியும் குட்டி குழந்தை ஓகே வாங்க நான் நம்புறேன் என்ன அடா ஒண்ணு நம்புறேன் பாருங்க நம்பாதீங்க நாங்க ஒண்ணு போட்டு தட்டிடுவோம் நாங்க போதும் போட்டு தட்டுறதுக்கு மேஸ்ன்ற இடம் வந்து ரொம்ப கடூரமா இருக்கு ஸோ ஒரு கீபேடு கண்டிப்பா வாங்கியானும் போல ஏன் அந்த தட்டு தட்ட வேண்டியதாக இருக்கு என்ன பண்ணும் அப்படி அந்த ஸ்டிக்கை அந்த இடத்த போட்டு ஸோ பட்டனை மாற்றணும்னு நினைக்கிறேன் பட்டனை மாற்றிடுமா இந்த இது இதோட முடிஞ்சுப்பா ஆமாம் இந்த பாட்டு இதோட முடிஞ்சு முடிச்சுக்கறீங்க இதோட தான் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன சீன் பிடிச்சிக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சுருங்க ஆமாம் ஷேர் பண்ணுங்கள்